ஹலோ மோட்டார்சைக்கிள் லவ்வர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜோட பல்சர் என்எஸ் 200 அப்படிங்கிற நம்பர் ஒன் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறதா, லான்ச்சிங் டேட்டும் என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பஜாஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் வரப்போகிற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்எஸ் 200ல் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் கொடுக்க போகிறாங்க, ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும், என்னைக்கு இந்த பைக் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பஜாஜில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பஜாஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னா NS 200 சொல்லலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங், இந்த பைக்கில் இருக்கக்கூடிய கம்ஃபர்டபுள் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், ரைடிங் எர்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் பார் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டிசைனும் ஓரளவுக்கு ஓகேவான டிசைனாக இருக்குது. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நிறைய பைக் பிராண்ட் அவங்களுடைய நியூ டிசைன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் பண்ணும்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே டிசைனாக தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவுட்டேட்டடான இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், அதுக்கப்புறம் பில்டு குவாலிட்டி ஓகேவான பில்டு குவாலிட்டி அப்படின்னா இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்எஸ் 200 சும்மா வேறு லெவலில் வரப்போகுது அப்படிங்கிறத பஜாஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்டோபரில் இந்த என்எஸ் 200ஓட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 145,000 ரூபாயிலேருந்து 155,000 ரூபா வரைக்கும் இந்த ப்ரைஸ் பைக்கோட ப்ரைஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தி அல்டிமேட் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அல்டிமேட் ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இருக்குதா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் நீங்கள் ஒரு 200cc செக்மெண்ட் பைக் ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு வாங்கணுன்னா இந்த என்எஸ் 200 தவிர வேறு சாய்ஸே உங்களுக்கு கிடையாது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்தவரைக்கும் 199.5cc சிங்கிள் சிலிண்டர் லிக்யூட் கூல் 4-ஸ்ட்ரோக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இருக்கக்கூடிய இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பார்னு பார்த்தீங்கன்னா 24 horsepower 18.5 Nm டார்க்கும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்டே இந்த பைக்கோட அப்டேட்ஸ் என்னென்னா இந்த பைக்கோட ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ 27 horsepower 19.5 Nm டார்க்கும் கொடுக்க போகிறாங்க. ஸோ மேசிவான பவர் அண்ட் டார்க் இன்க்ரிமெண்ட் இருக்குது. இந்த பைக்கோட ஹெட் லேம்பை பொறுத்த வரைக்கும் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் கொடுக்க போகிறதா பஜாஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு பஜாஜ் பைக்ஸ் பற்றி பார்க்கும்போதும் இதை நான் சொல்லியிருப்பேன், இதுக்கப்புறம் வரப்போகிற பஜாஜ் பைக்ஸ் எல்லாத்துலேயுமே பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் தான் கொடுக்க போகிறதா பஜாஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த என்எஸ் 200ஓட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடலையும் பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் தான் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக்கோட லுக்கே மாறும், இந்த பைக்கோட ஸ்டைல் டிசைன் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோர் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 37mm யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுக்க போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. அடுத்த அப்டேட்டா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் ரைடிங் மோட்ஸும் இந்த பைக்கில் கொடுக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. பிரேக்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் ஏபிஎஸும் இந்த பைக்கில் அவைலபிளாக இருக்குது. டயர் அப்படின்னு பார்க்கும்போது 100/80 cc டயர் ஃப்ரண்ட்லையும் 130/70 cc டயர் வந்து ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. ரேடியல் டயர் தான் கொடுத்துருக்காங்க, 17-inch அலாய்விலோட வருது. இந்த பைக்கோட டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய டயராக கொடுத்துருக்காங்க. அதனால் சிட்டி யூசேஜில் நமக்கு எந்த விதமான ஒரு அன்கம்ஃபர்டபுளும் இருக்காது. நல்ல ஒரு ஷார்ட்டான ஹேண்டில் பார் இருக்கிறதுனால அப்ரேட்டான ஹேண்டில் பார் பொசிஷன் இருக்குது. பெஸ்ட்டான ஒரு ரைடை வந்து இந்த பைக் நம்மளுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெட் லேம்ப் அப்படிங்கிறது எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. டெயில் லேம்பும் எல்இடியில் கொடுக்க போகிறாங்க. அஃப்கோர்ஸ் இண்டிகேட்டரும் உங்களுக்கு எல்இடியில் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் முன்னவே சொன்ன மாதிரி ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக் 0-100 எவ்வளோ செகண்ட்ஸில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.28 seconds போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நியூ ஜெனரேஷன் மாடலில் பார்த்தீங்கன்னா 10 seconds இந்த பைக்கால 0-100 க்ராஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140+ போகும். கண்டிப்பாக அஃபிஷியலாக 140 தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த பைக் 140+ 145+ இந்த பைக்கால் போக முடியும். மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 35 km/L கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா பில்லியன் ஃபுட் ரெஸ்ட்,
செம்ம ஸ்டைலிஷான பில்லியன் கிராப்ரேல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு N250 அண்ட் F250யோட டிசைன் வந்து ஸ்லைட்லி இந்த பைக்கில் இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பைக் ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லாம்ஸோட டிசைன் தான் அப்கமிங் வரப்போகிற NS200 வரப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.